ஹாய், நான் உமா. இன்னைக்கு புளிங்கரியும் பீட்ரூட் தோரணும் எப்படி பண்றதுன்னு காமிக்கிறேன். வாங்க. இப்ப பீட்ரூட் பெரி இல்ல பீட்ரூட் தோரன் எப்படி பண்றதுன்னு காமிக்கிறேன். அரைக்கிறதுக்கு தேவையான அரைக்கிறதுன்னு முழுசா அரைக்க வேண்டியதில்லை, குறை குறைன்னு அரைச்சா போதும். ஒரு பெரிய வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு முக்கால் டீஸ்பூன் ஜீரகம், மூணு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். இதில் வந்து பூண்டும் போடலாம், ஆக்சுவலாக பூண்டு போடுவாங்க, எனக்கு எங்கள் வீட்டில் அரை பிடிக்காது, அதனால நான் போடல. இது இப்படி அரைக்கணுன்னா அது இப்படி இப்படி பண்ணி பொடி பொடியாக வரும், சீக்கிரம் ஆயிடும். இந்த மாதிரி அரைப்பாங்க. ஃபுல்லாக தெரிக்கிறதுனால ஒரு பேப்பர் ஏதாச்சும் போட்டு பெரிய கிண்ணத்தில் வச்சு அறுத்துக்கலாம். கேபேஜும் இந்த மாதிரி பண்ணுவாங்க. இந்த மாதிரி பொடி பொடி சின்ன சின்னதாக இருப்பாங்க. நான் அறுத்துட்டு எப்படின்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. பீட்ரூட் நான் அறுத்து வச்சுட்டேன், கொத்தி அறுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து இது பண்ணலாம், நம்ம பொரியல் பண்ணலாம். இதில் தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றுறேன், எண்ணெய் காயட்டும். காஞ்சிச்சு கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள் போடுறேன். கொத்தி வச்ச பீட்ரூட் போடுறேன். இதுல தண்ணி இருக்கிறதுனால வெந்துடும் நல்லா. பீட்ரூட் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வணக்கி விட்டுடலாம். இப்படி பண்ணுறது இந்த மாதிரி பண்ணுறதுன்னு தோரின்னு சொல்லுவாங்க. நான் அதிகமாக கேரளா டிஷ்ஷு தான் பண்ணுறது. நான் ஆக்சுவலாக நான் மலையாளி, கேரளா, அதனால் எனக்கு தெரிஞ்சது நான் பண்ணி காமிக்கிறேன். தகுந்த மாதிரி உப்பு போடுறேன், அரை ஸ்பூன் போடுறேன். கொஞ்சம் வதக்கிடலாம். சீக்கிரம் வெந்துடும் இது, இப்படி அறுத்துட்டோம்னா. ஒரு 5 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் மூடி வச்சுட்டு வேக போடுவோம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம வந்து அரைச்சது போட்டுடலாம், வெந்துருச்சு. இதோட பச்சை ஸ்மெல் போகட்டும். நான் அரைக்கும்போது பெரிய வெங்காயம், மூணு சின்ன வெங்காயம், கொஞ்சமாக தேங்காய்,
ரெண்டு பச்சை மிளகாய், ஜீரகம் ஒரு முக்கால் டீஸ்பூன் போட்டு சும்மா குறை குறைன்னு அரைச்சேன். இதில் கருவேப்பில போட்டால் நல்லா இருக்கும். கருவேப்பில இல்லை அதுமாதிரி. நீங்களும் செஞ்சு பாருங்க. இதெல்லாம் உங்கள் கமெண்ட்ஸ் மறக்காமல் சொல்லுங்கள். நேற்று நான் வந்து தனியாக பண்ணும்போது கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தி வந்துச்சு. வீடியோ எடுக்கும்போது ஒரு கையில் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு ஆயில் கம்மி பண்ணுறேன். ஒரு மேயர் வந்து ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி சஜஷன் கொடுத்துருங்க எனக்கு. நான் 2 நிமிஷம் பச்சை ஸ்மெல் போகிறக்காக வச்சுருந்தேன். அந்த தேங்காயோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. இப்போ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. தண்ணியை ஊற்றாமல் நல்லா வெந்துடுச்சு. இந்த இதுலேயே தண்ணி இருக்கும், அதனால சீக்கிரம் வெந்துடும். அறுக்கிற வேலை தான் அதில், கொஞ்சம் ஸ்பீடாக நல்ல கத்தி வச்சாதான் சீக்கிரம் ஆயிடும். கேபேஜ், கேரட்டு, இது பீட்ரூட்டெல்லாம் இந்த மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி நான் புளிங்கறி சொன்னதுக்கு வந்து பூசணிக்காய், முருங்கைக்காய், எந்த காய் வேணாலும் போடலாம், அரசாணிக்காய் எந்த காய் வேணாலும் போடலாம். இப்போ நான் இது சர்விங் டிஷ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் வீடியோ பார்த்ததுக்கு. டார்ச்சிடும் டார்ச்சிடாயிருந்தேன். இன்னும் ஆஃப் எதாவது டார்ச்சிடும்.